யூடியூப் சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. இன்றைக்கி நம்ம வீடியோஸில் ஒரு சின்ன கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கை கால் இதெல்லாமே ஒரு அபலட்சணமான ஒரு குழந்தையாக அவங்க அதை நினச்சிருக்காங்க மனசில். என்னென்னு பார்த்தீங்கன்னா கை கால் இதெல்லாமே ஒரு குறைவுள்ள குழந்தையாக அந்த குழந்தை பிறந்திருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தை இருக்குது, இதை நம்ம எப்படி சரி பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு நாள் பார்த்து ஒரு நம்ம வளர்த்த வரைக்கும் போதும், இனி இந்த குழந்தை நமக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஒரு பூந்தோட்டம் அந்த கிராமத்துக்குள்ளே உள்ள ஒரு பூந்தோட்டத்தில் கொண்டு போய் இந்த குழந்தையை போட்டுடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்பே இல்லாத ஒரு மனிதன், அதாவது குடும்ப பொறுப்பு எதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறது, குடிப்போதைக்கு அடிமையானவர், யார் சொன்னாலும் எந்த வேலை இருந்தாலும் கேட்குறவர், ஒருத்தர் அடிக்கிறதா இருக்கட்டும் மீன் வரம்பு போகிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு மனிதன், பொறுப்பு இல்லாத ஒரு மனிதர். அந்த மனிதன் அது வழியாக நடந்து வந்துட்டார். வரும்போது இந்த குழந்தை அழுகிற சட்டத்தை கேட்டு அந்த குழந்தைய போய் அவர் தூக்கிக்கிறார். தூக்கி எடுத்ததுக்கப்புறம் யார் இப்படி குழந்தை போட்டு போயிட்டாங்க இந்த பூந்தோட்டத்துக்குள்ள, இந்த குழந்தை யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்து அவர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். அவர் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுப்புகள் அவருக்கு கூடியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாரை கூப்பிட்டாலும் எந்த சண்டைக்கு எதுக்கு போகிறதில்லை, குடிப்பழக்கத்தையும் குறைச்சிக்கிறாரு, அந்த குழந்தைக்காக அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ளவருக்கும் ஒரு அரண்மனை, அந்த அரண்மனை பார்த்திங்கன்னா ஒரு ராஜா இருக்கார். இந்த ராஜாவுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்க யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ காலகட்டங்களில் வழக்கங்க பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு அப்புறம் அந்த ராஜா ஒருத்தர் தத்தெடுக்கிற மாதிரி இருந்தாவோ, இல்லை ராஜாவை அடுத்த ராஜாவை யார் நியமிக்கணும் அப்படின்னா யானை கையில் மாலையை கொடுத்து அந்த யானை யாருக்கு மாலை போடுதோ அவங்க தான் வந்து அந்த நாட்டுக்கு ராஜாவாக நியமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் ராஜா வர சொல்லிடுறாரு. வர சொல்லும்போது எனக்கு குழந்தைங்க இல்லை, அதனால நான் ஒரு குழந்தைய தத்தெடுக்க நினைக்கிறேன், அது யார் குழந்தைக்கு யாருக்கு போய் எந்த குழந்தைக்கு போய் இந்த யானை மாலை போடுதோ அவங்க தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொறுப்பு இல்லாதவர் எடுத்து வளர்த்தார் இல்லைங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பையனை எடுத்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச மூலிகை பொருள்கள், அந்த மூலிகை பொருள்கள்லாம் மலைகள்லாம் போய் நிறைய மலைகளில் தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த கைக்கு காலுக்கு இதெல்லாம் அந்த உடல் ரீதியாக நல்லா சரி பண்ணிடுறாரு. அந்த பையனை சரி பண்ணி அந்த பையனுடைய தினமும் அவனுடைய கடமைகள் என்னென்னவோ அதை அவனே பூர்த்தி பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பையனை வளர்த்து கொண்டு வந்துடுறாரு. ஒரு நல்ல பருவத்துக்கு அந்த பையனை வளர்த்துறாரு. வளர்த்ததுக்கப்புறம் தான் அந்த ஊருக்குள்ளே ராஜாவுக்கு வந்து குழந்தை இல்லாதனால யானை மாலை போட்டு அந்த யாரை தேர்வு பண்ணதோ அவங்க தான் அந்த நாட்டுக்கு ராஜான்னு சொல்லி சொல்லும்போது இந்த பொறுப்பில்லாதவர் எடுத்து வளர்த்தார் இல்லைங்களா, இந்த பையனுக்கு வந்து அந்த யானை மாலையை போட்டுருது. மாலையை போட்டதுக்கப்புறம் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. யார் அந்த வளர்த்தவரால் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராஜாவே வந்து நம்ம பையனை ஒரு பையனை தத்தெடுத்துக்கிட்டார், ரெண்டாவது யானை மாலை போட்டு தேர்வு பண்ணிட்டாங்க, அதனால் இனி மாற்று கருத்து வேணாம், நம்ம பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வளர்த்தவரும் ஒரு முடிவு கொண்டுடுறாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு கொஞ்ச நாளில் உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது. உடல்நிலை சரியில்லாமல் ஆனதுக்கப்புறம் இந்த பையனை எடுத்து வளர்த்ததுக்கப்புறம் அவர் ராஜா என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா முறையான பயிற்சிகள், அதாவது சிலம்பு சொல்லி கொடுக்கறது, போருக்கு போகிறது, குதிரை சவாரி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து பொறுப்பானதெல்லாம் அந்த பையனுக்கு ராஜா கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அழகான பொண்ணையும் பார்த்து திருமணமும் பண்ணி வச்சிடுறாரு ராஜா அவங்க பையனுக்கு. அப்படி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் அந்த ராஜாவும் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அந்த பையனுடைய கனவுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, கனவுல என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வராது. அந்த சாமியார் வந்து என்ன சொல்கிறாருன்னா உங்கள் முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் இந்த பையனும் நம்ம காசி இருக்குதுங்களா, காசியில் உள்ள அந்த கங்கை நதியில் போய் அந்த திதி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அந்த திதி கொடுக்குற அங்கே உள்ள ஒரு சாமியார் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா முதல்ல உங்கள் பெற்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் உங்கள் பெற்றவங்களுக்கு போய் நீங்கள் எள்ளு தரப்பணும், அந்த எள்ளு தரப்பணும் நீங்கள் போய் அந்த கங்கையில் போய் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருக்கு பண்ணாலும் அது பலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போது அந்த பையன் போய் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கங்கையில் போய் நின்றுட்டு நான் யாருக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல, அப்போ வந்து உங்கள் பெற்றவங்களுக்கு போய் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அப்போ இது எனக்கு யார் பெற்றவங்க என்னங்கிறது எனக்கு தெரியல, அதனால் இந்த கங்கையில் மூழ்கி நான் வேண்டி சாமியை வேண்டி நிற்கிறேன், எனக்கு ஒரு வழி காமிங்க, நீங்கள் ஒரு வழி காமிச்சிங்கன்னா தான் நான் யாருக்கு போய் இப்போ திதி கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி பையன் சொல்லியிருக்கேன். அப்போது அந்த பையன் சாமி கும்பிட்டு அப்படி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கங்கை நதியில் வந்து மூணு கைகள் இப்படி நீட்டி நிற்கணும், மூணு கை நிற்கிது. அந்த மூணு கை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவனை பெற்றெடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்த ஒரு கை, அந்த பொறுப்பில்லாத மனிதர் இந்த பையனை வளர்த்தாங்க இல்லைங்களா அவருடைய கை ஒன்று, அடுத்து எல்லா செல்வ செழிப்போடு சேர்ந்து அந்த ஊருக்குள்ள ராஜாவாக
அவனை நியமிச்சுட்டு போனார் இல்லையா அந்த ராஜா. அந்த மூணு பேர்த்த கையும் இப்படி நீட்டிட்டு இருக்கும். இப்படி நீட்டிட்டு இருக்கும்போது அந்த மூணு பேர்த்த கையும் நீட்டிட்டு இருக்கும்போது எந்த கையில நம்ம கொடுக்கலாம், எந்த கையில கொண்டு போய் இந்த எள்ளு கருப்பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் முடிச்சுட்டு நிற்கிறான். யாருக்கு நம்ம கையில வைக்கிறது எதுன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நிற்கிறான். அந்த மூணு கையில எந்த கையில போய் அந்த எள்ளு கருப்பணத்தை அந்த பையன் கொடுப்பான் அப்படின்றது தான் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.